வணக்கம் அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துரையூரில் இருக்கக்கூடிய அகத்யர் சன்மார்க்க் சங்க மோங்காரக்குடியில இருக்கோங்க. தினசரியும் சரி வார வாரமும் சரி நம்ம ஐயாவை பார்க்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவர்களோட சிறிய அறிமுகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. வணக்கங்கய்யா, உங்க பேர் சொல்லுங்கய்யா, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்கய்யா. பேர் வந்து பி கே ராஜன். ஓகேங்க, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைன்னு உள்ள ஊர்ல இருந்து. சரிங்க, நீங்கள் மோங்காரக்குடியில் இருக்க எப்போதுலேருந்து வந்துட்டு இருக்கீங்க? எப்படி உங்களுக்கு மோங்காரக்குடியில் அறிமுகமாச்சுங்கய்யா? 2018லேருந்து மோங்காரக்குடியில் தொடர்பு இருக்குமா எனக்கு. சரிங்கய்யா, தினமும் காலையில் வந்து முருகன் கோயிலுக்கு போகிறது வழக்கம். இப்போ முருகன் கோயில் பக்கம் வந்து ஒரு தொண்டர் வந்து இப்படி ஐயா படத்தை வச்சு தொண்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க என்னை கூப்பிட்டு இப்படி அகத்திய சன்மார்க்க சங்கம்னு ஒரு துறையூரில் திருச்சி பக்கம் துறையூரில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு தவசி இருக்கிறாங்க. அவங்க முற்று பெற்ற ஞானியாக மரணம் இல்லா பெருவாழ்வு பெற்று இருக்கிறாங்க. சத்குருநாதரா இந்த உலகத்துக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்கிறாங்க. 100 வருடங்களுக்கு ஒரு ஞானி இந்த உலகத்துல தோன்றுவாங்க. அப்படி இந்த யுகத்திற்கான ஒரு ஞானி அரங்கமகா தேசிகரா முருகனுடைய கல்கி அவதாரமாக இந்த உலகத்துல, அதுலயும் தமிழ்நாட்டுல திருச்சி துறையூர்ல மக்களுக்கு இருந்து அருள் பாலிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க முருகனை கும்பிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் இன்னும் அடுத்தடுத்த நிலைமைக்கு உங்களுக்கு போகலாம். ஆசானை வந்து பாருங்க, உங்களுக்கு ஆசான் நல்ல ஒரு வழியை காமிப்பாருன்னு சொல்லி அவர் தொண்டர் வந்து கலண்டர் கொடுத்து ஞான திருவடி கொடுத்து அதில் உள்ள சித்தர்கள் போற்றி தொகுப்பை வந்து படிக்க சொன்னாங்க. சரிங்கய்யா, படிக்க சொன்னதுலேருந்து எனக்கு அதில் ஒரு தினமும் விளக்கேற்றி வச்சு நான் வந்து சித்தர்கள் போற்றி தொகுப்பை காலையும் மாலையும் 2 நேரம் ஆசா அதாவது முருகப்பெருமானை வணங்கி அந்த போற்றி தொகுப்பை தொட்டு வணங்கிட்டு படிச்சுட்டு இருந்தேன். சரி, அந்த விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நம்ம நாட்கள் போக 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 நமக்கு ஒரு தேடுதல் ஆரம்பிச்சு அதுக்குள்ள இப்படி நிறைய மாற்றங்கள் வந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு நாள் கஞ்சி விடுற இடத்துக்கு நீங்கள் வாங்க, கஞ்சி விடுங்கன்னு அப்படி சொல்லி கஞ்சி விட போனேன். கஞ்சி விட்டு அப்படி கொஞ்ச நாள் இருக்கும்போது அருள் கஞ்சி விட்டுட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இப்படி குருநாதரை பார்க்க போவோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒரு நாள் சொன்னாங்க. ஒரு நாளை கொடுத்து இந்த நாளில் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நானும் அவங்களும் மட்டும் திரு ஓங்காரக்குடியில் வந்து ஐயாவை பார்த்த பிறகு எனக்கு நிறைய விஷயங்கள் என் மனதில் நிறைய விஷயங்களுக்கு அதுக்கு ஐயாவை பார்த்தோன்னா விடை கிடைச்சிது. ஓ, இதுதான் வந்து நம்ம தேடின குருநாதர், இவங்களை தான் நம்ம வருஷக்கணக்காக நம்ம தேடி இருந்தோம் அப்படிங்கிறது மனதில் பட்டது. சரிங்க, ஓங்காரக்குடியில் வரத்துக்கு முன்னாடியும் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மனமாற்றம் எப்படி இருக்குங்கய்யா? ஐயா வணங்கினிலிருந்து எந்த விஷயத்துக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, ஒரு மனதில் ஒரு அமைதி கிடைச்சிது. அப்புறம் எந்த விஷயத்துக்குனாலும் முன்னாடி ஒரு டென்ஷன் ஒரு பதட்டம் இருந்தது. ஐயா வணங்கின பிறகு அந்த பதட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சிது. சத்குரு நமக்கு ஒரு நல்ல ஒரு குருநாதர் கிடைச்ச சந்தோஷமும் மனதில் இருந்தது. நாள்பட வந்து ஐயா வணங்க ஐயா மட்டும்தான் கடவுளுங்கிறத உணர முடிஞ்சது. அப்போ கோயில் வழிபாடெல்லாம் அப்படியே நின்று விட்டுது. கோயிலில் போய் வணங்கினாலும் ஐயாவுடைய முகம்தான் அந்த பிம்பத்தில் தெரிஞ்சுது. முருகன் கோயிலில் போனாலுமே ஐயாவுடைய முகம்தான் தெரியுது, சிவன் கோயிலில் போனாலும் ஐயாவுடைய முகம்தான் தெரியுது. அப்போ நம்ம சிவனேன்னு கும்பிட்டு அன்னைக்கு கும்பிட்டு அந்த நாவில் வந்து அரங்கமகா தேசிகா குருவே அரங்கா அப்படி தான் வருது. ஆறுமுக அரங்கமகா தேசிகா என் மகன்னு தான் வருது வாயில். அப்போ ஆசானுடைய அந்த உண்மை விஷயம் எங்கே இருக்குதோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக அங்கே நம்ம உணர முடியுது சொல்லி ஆசானுடைய புகழ அன்னையிலிருந்து எல்லோரிடமும் ஞான திருவடி கொடுத்தும் வீடு வீடாக போய் தொண்டு செய்தும் அப்படி ஆசானுடைய புகழை பரப்பதுக்கு ஆசான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆசான் திருவடிக்கு கோடானு கோடி நன்றிலாம். சரிங்க, நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க சித்தர்கள் போட்டு தகுப்பு பாராயணம் செய்யும்போதெல்லாம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பண்ணுங்க, பூஜைலாம் பண்ணுங்கன்னு சொல்லி வெளியில் சொல்லியிருக்கீங்களா? அது மக்கள் எப்படி பார்க்குறாங்கய்யா? புற பூஜைகள் மற்றதெல்லாமே வந்து நிறைய ரூபாயை செலவழிக்கிறாங்க. மாலை எண்ணும் ஊதுபத்தி எண்ணும் பன்னீர் இன்னும் வாங்கி மக்கள் வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கறது அவங்களுடைய அந்த புற பூஜைகள் வந்து கொடுத்தாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தி ஆகாது. ஐயா சொல்கிறது வந்து நீங்கள் அந்த அதில் பாதி பைசா போதும். இப்போ ஒரு ஊதுபத்தி வாங்குறீங்கன்னா 10 ரூபா 5 ரூபா இருந்தால் ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போட்டிங்கன்னா அது உங்களுடைய உயிருக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு தான் ஐயா சொல்கிறாங்க. அப்போ அதுதான் உண்மை ஆன்மீகம். மற்றதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம், செய்ய நமக்கு என்ன பிரயோஜனம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே உணர முடியலை. ஐயா சொன்ன விஷயங்கள் ஒரு சின்ன விஷயம் செய்தாலும் அடுத்த விஷயங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் உணரப்படலாம். அதுதான் ஐயாவுடைய வழிபாடு. எப்போவுமே அக வழிபாடு, ஐயாவுடைய வழிபாடு வந்து அகத்தில் இருக்கிற அந்த குண்டலனியை தட்டி எழுப்புகிற வழிபாடு தான் ஐயா சொல்கிறாங்க. அதுதான் உண்மையான வழிபாடு, தன்னை அறிவதற்கான ஒரு பெரிய வழிபாடு தான் ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. அத மக்கள் உணரணும் முதல்ல. அத உணர்ந்தா கண்டிப்பாக ஐயா அடுத்தடுத்த விஷயங்களுக்கு ஐயாவை தேடி வருவாங்க. அதான் ஐயாவுடைய வழிபாடு. சரிங்க. நீங்க வந்து அருட்கண் சேவை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. அத வாங்குற மக்கள் என்ன சொல்றாங்கயா? எப்படி பார்க்கறாங்க? அத சாப்பிட்டு என்ன சொல்றாங்கயா? நாங்கள் அருள் கஞ்சி கொடுக்கும்போது சொல்கிறது என்னென்னா, முருகான் சொல்லி சாப்பிடுங்க, சாப்பிடும்போது இது முருகப்பெருமானால் வகுக்கப்பட்ட கலியுகத்தில் முருகனால் வகுக்கப்பட்ட ஒரு கஞ்சி. இது வந்து உங்களுக்கு வந்து ஆத்மாவில் வந்து நிறைய விஷயங்களை உணர செய்யும். இந்த கஞ்சியை முருகான் சொல்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி தான் கஞ்சியை கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்கய்யா. ஆமாம். அதை வாங்கி குடிக்கிற மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கய்யா? இந்த கஞ்சிக்கு ரொம்ப வரவேற்பு இருக்குங்க. எந்த பக்கம் ஊற்றினாலும் இந்த கஞ்சியை வந்து அவங்க வந்து ரொம்ப, அதாவது இது வரைக்கும் குடிச்சிட்டுல ஒரு ரொம்ப ஒரு ஒரு அருட்பிரசாதமாக நினச்சி தான் குடிக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி கஞ்சி எந்த சங்கத்திலையுமே யாருமே இந்த மாதிரி கஞ்சி விடலை. இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயா மாதிரி இந்த அருள் கஞ்சி விடுற எந்த சங்கமும் கிடையாது. நம்ம ஒரு ஓங்காரக்குடிலில் மட்டும்தான் அந்த கஞ்சி வந்து இந்த மூலிகை கஞ்சி வந்து கிடைக்கிது. வேறு யாருக்குமே இந்த விஷயங்கள் தெரியாது. மொங்காரக்குடியில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வரம் கிடைச்சிருக்கு. இது நம்ம உலகம் ஃபுல்லாக நம்ம அந்த கஞ்சியை ஐயா கொடுக்க சொல்கிறாங்க. ஐயா அன்னதானத்தை விட கஞ்சியை தான் மெயினாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். நோய்கள் கஞ்சி அது மட்டும் இல்லை, முருகப்பெருமானுடைய அருளையும் பெறலாம் அந்த கஞ்சி குடிக்கிறதுனால. நவகோடி சித்தரிசி கணங்களுடைய அருளையும் பெறலாம். சரிங்க. நீங்கள் வந்து சொல்லுங்கய்யா, இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல வகையான மக்கள் இன்னும் அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சைவ மாறணும் அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்கய்யா. நாங்கள் ஐயா சொன்ன திருக்குறளை தான் எடுத்து காட்டுவோம். தன்னுன் பெருக்க பெருதுவுன் முன்பானாயின் எங்கனம் ஆளும் இறைன்னு ஐயா சொல்லுவாங்க. அதுபோல் கொல்லான் புலால் மறுத்தானே எல்லா உயிர்களும் கைதூப்பி தொழும்னு சொல்லி ஐயா குரலில் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் புலால் சாப்பிட்றதுனாலேயோ, புலால் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனாலேயோ, அல்லது அசைவத்திலிருந்து சைவத்துக்கு மாறுறதுனாலேயோ உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியம் பல கோடி புண்ணியமாக உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் ஒரு சைவத்தை சாப்பிடும்போது நீங்கள் சேர்த்து வச்ச புண்ணியத்தை இழக்காமல் இருக்கலாம். அதே சமயம் அசைவம் சாப்பிட சாப்பிட உங்களுடைய புண்ணிய பலம் குறைஞ்சிட்டே போகும். இதை தான் நாங்கள் சொல்கிறது. தொண்டிலையும் இதுதான் சொல்லுவோம். தயவுசெய்து சாப்பிடாதீங்க. சாப்பிட்டு நீங்கள் உடம்பை கண்டிப்பாக வந்து உடம்பையும் உயிரையும் நீங்கள் காப்பாற்ற முடியாது. ஆனால் சைவத்தை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய புண்ணியத்தை நீங்கள் காப்பாற்றலாம். அசைவம் சாப்பிட்டா அந்த புண்ணியம் கரைஞ்சிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாமலே அந்த பாவ வினைகளை சேர்த்துட்டே இருப்பீங்கன்னு தான் நாங்கள் தொண்டில் சொல்லிட்டு இருக்கோம். சரிங்க. நீங்க உங்க சொந்தக்காரனுக்குலாம் சொல்லியிருக்கீங்களா ஓங்காரக்குடியில் வாங்க வந்து ஐயாவை தரிசனம்? நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. வந்து எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? வந்தவங்களுக்கு எல்லாமே ரொம்ப மன திருப்தியாக தான் போறாங்க. அதில் வந்து என்னுடைய இடையில் என்னுடைய சித்தப்பா ஒரு ஆள் வந்து 7-8 வருஷமாக என்னுடைய சித்தப்பா மகளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவங்க வந்து 3வது மாதத்திலே அவங்களுக்கு நல்ல செய்தியாக ஆசான் கொடுத்தாங்க. அவங்க மகா கன்சீவ் ஆகி இன்னைக்கு குழந்தை பெற்று நல்லபடியாக இருக்கிறாங்க. அது வந்து அவருக்கு அதிலிருந்து அவர் வந்து அந்த செய்தி கிடைச்ச உடனே ஆசானை வந்து பார்த்தாங்க என்னுடைய சித்தப்பா. அவங்க அந்த அளவுக்கு ஆசானுடைய விஷயங்கள் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மனதில் புதஞ்சிருக்குது. சொல்றதுக்கு வாக்குகள் தான் இல்ல. சரிங்க. உங்க வாழ்க்கையில நடந்த அது மாதிரி ஏதாச்சும் விஷயம் இருந்துச்சுன்னா நேயர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய விஷயங்கள் நான் சொல்றது என்னன்னா, என்னுடைய நான் பிசினஸ் வச்சிருக்கிறேன். பதட்டமா தான் இருப்பேன் எப்பவுமே. என்னுடைய மனசுல எப்பவுமே ரொம்ப டென்ஷனா இருக்கும். என்னைக்கு சித்தர் போயிட்டு தொகுப்பு படிக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்து எனக்கு அந்த பதட்டம் டென்ஷன்ங்கிறது சுத்தமா இல்லை. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் ஐயோ இது இப்படி ஆகிப்போச்சு, அந்த பணம் கிடைக்கல, அப்படி இல்லை, அந்த ஒரு பதட்ட நிலை மாறிட்டு நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். ஐயா அருள் செய்வாங்க. ரொம்ப தைரியமா இருப்போம். கண்டிப்பா அந்த விஷயம் எப்படி நடக்குன்னே தெரியாது, ஆனா நடந்துட்டே இருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு வேலையும் எப்போவுமே முடியாது. வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஐயா வணங்கிலிருந்து அந்த காலகட்டம் மாதிரி ஐயா பூஜைக்கு டைம் தருவாங்க. காலையில் 10 நிமிஷம் பூஜைக்கு டைம் தராங்க. அது பூஜை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு டைம் கிடைக்கிது. சாயந்தரம் அதே மாதிரி பூஜை செய்கிறதுக்கு ஐயா வணங்கி கேட்பேன். போகும்போதும் வரும்போதுமே கேட்டுட்டு இருப்பேன். ஐயா எனக்கு பூஜை செய்யணும், 2 நேரம் நீங்கள் தான் என்னை உட்கார வைக்கணும், எனக்கு டைம் இல்லை. உங்களுக்கே தெரியும் நான் செய்கிற வேலை. என்னுடைய வேலையை பற்றி உள்ள விஷயங்கள் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. தயவுசெய்து எனக்கு வந்து பூஜை செய்ய எனக்கு அருள் செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பேன். அதே டைம்ல ஒரு 10 நிமிஷம் நமக்கு அந்த டைம் கிடைக்கும். சாயந்தரமும் கிடைக்கும், காலையிலையும் கிடைக்கும். அது ஐயாவுடைய அருள். கேட்டா உடனே தருவாங்க. நம்ம கேட்கணும் அவங்கள்ட்ட. அதான் நம்மளுடைய கடமையா இருக்கணும். சரிங்க. வேற ஏதாச்சும் ஷேர் பண்ணுவாங்க? அதான் ஐயாவை புகழ பரப்பணும். வாழ்நாளில் ஐயா திருவடியை விட்டு என்றும் பிரியாமல் இருக்கணும். ஐயா கிடைச்சது வந்து நம்ம எத்தனை கோடி ஜென்மங்கள் புண்ணியம் செய்தோன்னு நமக்கு தெரியாது. அந்த நம்ம கிடைச்ச அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். சரிங்க சொல்கிறேன். சரிங்க. உங்களோட அனுபவத்தை அரங்க டிவி நேயர்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக ரொம்ப நன்றி.